என்னடா பெயிண்ட் வேலை கையில வச்சு மறுக்கு மறுக்குன்னு தேய்ச்சி உட்காந்துக்கிறேன்னு பாக்குறீங்களா? மாடி தோட்டம் வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பாப்பா வேற, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்ச வாளி எடுத்து சுத்தமா கழுவிருக்கான்னு பாத்துன்னு இருக்கா போல. நீங்களும் மாடி தோட்டம் ஏதாவது வைக்கிற ஐடியா இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா இருந்துச்சுன்னா அதை நல்லா சுத்தமா கழுவி கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, நல்லாவே லைஃப் வரும். எப்படி பெயிண்ட் டப்பாக்குள்ள இருந்து துண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இந்த பெயிண்ட் டப்பா மட்டும் இல்லாம 25 லிட்டர் வாட்டர் கேனு, அப்புறம் பேரலு, இன்னும் வேற ஏதாவது ஹெவியான பிளாஸ்டிக், இந்த சன்லைட் அளவினா போகாம மக்காம இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு, க்ரோ பேக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை செடி வைக்கலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாகாது, வெயிலால் மக்காது அப்படின்ற ஒரு பொருள் எதாவது கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து செடி வளர்க்கலாம். இந்த க்ரோ பேக்கோ அல்லது இந்த மாதிரி பெயிண்ட் வாலியோ இல்லை வேறு ஏதாவது இன்னும் ஹெவியான பிளாஸ்டிக் பக்கெட்ஸோ எது நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சைஸ் தாங்க. நம்ம எந்த செடி வைக்க போகிறோம், செடியோ அல்லது கொடியோ வேறு என்ன வைக்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பக்கெட் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சரி வாங்க, இந்த டெரஸ் கார்டனுக்காக நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க பொருள்லாம் பார்க்கலாம். இது செம்மண் தாங்க, செம்மண் வந்து ஒரு 2 பாண்டு, என்கிட்ட இருக்கிறது ஒரு 10-15 செடி தாங்க, அதுவும் இல்லாமல் 10-15 பக்கெட் தான். அதுக்கேற்ற மாதிரி என்ன தேவைப்படுமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். செம்மண் ஒரு 2 பாண்டு, அப்புறம் கோகோ பெட் வந்து ஒரு 2 கியூபு, ஒரு 10 கிலோ மண்புழு உரம், அவ்வளோதாங்க நம்ம வாங்கின அந்த லிஸ்ட்டு. இந்த கோகோ பெட்டை உடச்சி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அதை புளிஞ்சு யூஸ் பண்ணணும். ஸோ அதை உடைக்கிறதுக்கு ஏதாவது டூல் எடுத்து வச்சுங்க. நான் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சின்ன கடப்பாறை எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். கோகோ பெட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, தென்னநாறு தான். அதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தென்னநாறு பொதுவாகவே வாட்டர் அப்சார்ப்ஷன் கொஞ்சம் அதிகம் இல்லைங்களா, அதாவது தண்ணி ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். அது நம்ம செடிக்கு கீழே அடியில் பேஸாக போடும்போது தண்ணி ரொம்ப நேரம் தக்க வச்சுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த விதைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசோட பண்ணை விதைகள், இதெல்லாமே டெஸ்டட் விதைகளும். இதை நம்ம விதைச்சா கன்ஃபார்ம் ஒரு 80% நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன விதைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பா சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க, அதுதான் கீரை விதை. அதுக்கப்புறம் பூசணிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய், சுரக்காய், மிளகாய், பாவக்காய். நான் மெயினாக போனதே கத்திரிக்காய் விதைக்கும் தக்காளி விதைக்கும் தாங்க, பட் அது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே லோக்கலில் நான் வந்து ஒரு நர்சரி கார்டனில் தக்காளி விதை மட்டும் வாங்கியிருக்கேன். ஆனால் அதை பார்த்தா தக்காளி வர விதை மாதிரியும் தெரியல, அதை விதைச்சா முளைக்குமானும் தெரியல. சும்மா வச்சுருக்கேன் உப்புக்கு சப்பானி மாதிரி, பட் விதைச்சி பார்ப்போம். வளர்ந்துச்சுன்னா ஓகே, வளரனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி எங்கேயா தேடி கண்டுபிடிச்சி வாங்கி போட்டு தக்காளியை வளர்த்தே தீரணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் கிலோ 1000 ரூபா விற்றாலும் விற்பாங்க, சொல்ல முடியாது. இப்படி இந்த கோகோ பீட்டெல்லாம் சின்ன சின்னதாக உடச்சி பக்கத்தில் இருக்க தண்ணி வாளியில் போடுங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா அப்படியே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா அப்படியே கச்சாக்க மச்சாக்குன்னு புழிஞ்சு சும்மா ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கோகோ பீட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கோகோ பெட் தான். எனக்கு எவ்வளோ உபரி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள், அப்படியே உதிரியாக. நான் இப்போ தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிறது 2 வாளியில் தான். ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி இந்த கோகோ பெட் அதில் போட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த தென்னை மரத்தால் நமக்கு எவ்வளோ பலன்கள் பாருங்களேன். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஃபைபர், அதான் தேங்காய் நார், அந்த தேங்காய் நார்லேருந்து இந்த கோகோ பெட் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க செடி வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து கயிறு திரிக்கிறாங்க, கட்டு கயிறு, பந்தல்லாம் போட யூஸ் பண்ணுற அந்த கயிறு. அது மட்டும் இல்லாமல் ஓலையை பின்னி கீத்தா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஓலையும் அறுத்து அதுலேருந்து தொடப்பமாகவும் எடுத்துக்கலாம். இது போக குறைக்கி மரத்தை அறுத்தா கூட அந்த மரத்துலேருந்து பலவை கிடைக்குது. சூப்பரில், நம்மளால தான் நமக்குமே நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குமே யூஸ் இல்லை. பேசாமல் தென்னை மரமாக பிறந்திருக்கலாம் போல். எங்கேயாவது யார் வீட்டிலையாச்சும் இல்லை யார் தோட்டத்திலையாச்சும் ஒரு நல்ல தென்னம் பிள்ளைன்னு பேர் எடுத்திருப்பேன், இப்படி தென்னச்சோராக இருக்கிறதுக்கு பதிலாக. சரி வாங்க, மீதி இருக்க கோகோ பெட் அதான் தென்னநாரை ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 10 பாண்டு இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 செடிக்கிட்ட வைக்கலாம். அதுக்கு பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த 15 செடிக்கோட பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வெறும் தென்னநாரை மட்டும் போட்டு அதில் செடி வச்சிடாதீங்க. என்ன இங்கே பாருங்க வைஃபை, டே தேங்காய் மாண்டியா, இந்த காலை வைக்கிற மேட்டு கூட தேங்காய் நாரை தான்டா செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி இப்போ வாங்க, நம்ம செடிக்கு மேலே போடுற அந்த டாப் லேயரை ரெடி பண்ணுவோம். அதான் ஒரு உரம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நமக்கு தேவையான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:2:1. வேற ஒன்றும் இல்லைங்க, 2 பாண்டு செம்மண் போட்டிங்கன்னா 2 பாண்டு கோகோ பெட்டு, 1 பாண்டு மண்புழு உரம், இதான் நமக்கு ரேஷியோ. இதை நல்லா போட்டு சும்மா நல்லா சக்கச்சக்கன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நமக்கு கீழே பேஸ் அதாவது கீழே ஒரு அளவுக்கு லெவல் வரைக்கும் கோகோ பெட்டரை ஃபில் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் நாரை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் செடிக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப பெரிய செடி தான் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம செஞ்சுருக்க அந்த உரம் இருக்கு பாருங்கள், உரக்கலவை, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், மேல் லேயரில் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மண்புழு உரம் வந்து நான் கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கிடைக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த மண்புழு உரத்தை நம்மளே கூட தயாரிக்கலாம், அதுக்கு பேர் வெர்னிகல்ச்சர். இதை நம்ம எல்லாருமே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம்.
படிச்சதோட சரி, இங்க பாதி பேருக்கு மண்புழு பார்த்தாலே அலர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது, நல்லா மண்புழுவே சாப்பிடுவேன். நான் போகிமேனோட தம்பி. சும்மா சொன்னேங்க, எங்கேயாவது மண்புழுவை சாப்பிட சொல்லி வீடியோ கிட்ட போட சொல்றதீங்க. நீங்க சொன்னாலும் நான் போட மாட்டேன், ஏன்னா நான் மண்புழுவை சாப்பிட மாட்டேன். ஓகே, பட் இந்த மண்புழுவை தூண்டில் முள்ள கோத்து நிறைய தடவை மீன் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு யாராவது அந்த தூண்டில் முள்ள மண்புழு கோத்து மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி மீன் பிடிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க, நம்மகிட்ட இருக்க க்ரோ பேக்கு, அண்டா, குண்டா, வாளின்னு செடி வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஹாஃப் அளவுக்கு நம்ம இந்த கோகோ பட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் முறம் கூட வாங்கி வச்சிங்க, அப்படி இல்லைனா வீட்டில் குப்பை வளர்றதுக்கு ஏதாவது முறம் வச்சுருப்பீங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிங்க தற்சமயத்துக்கு. ஏன்னா வெறுங்கையெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப க்ளீனாக அழகாக எடுத்து போட முடியாது. இதுனா அட்வைஸ்மா அழகாக குத்தி வாரி தூக்கி போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் எது ரொம்ப நாள் லைஃப் வருதுன்னு, இந்த க்ரோ பேக்கா இல்லை இந்த பிளாஸ்டிக் பெயிண்ட் வாலியான்னு. ஏன்னா இந்த க்ரோ பேக் விற்கிற விலைக்கு இந்த பிளாஸ்டிக் வாலியே வாங்கிடலாங்க. காலங்களில் போனால் இதுவும் அதே ரேட்டுக்கு தான் விற்கிது. ஸோ எது நல்லா லைஃப் வருது, எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து ஏதாவது செடி வைக்கும்போது அதே வாங்கி யூஸ் பண்ணலாம்ல, அதனால தான். அதுக்குள்ளே என் ஒய்ஃபை பாருங்கள், இந்த கோகோ பட்டை கையெடுத்து வச்சுட்டு இதுனா தேங்காய் நாருன்னு சொன்னேன், ஏதோ மண் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கா. வெறும் நார் மட்டும் இருக்காதுங்க, வெறும் நார் மட்டும் இருந்தால் அது தண்ணி அந்த அளவுக்கு அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. அந்த நாரை சுற்றி நீங்கள் தேங்காய் உரிச்சின்னா தெரியும், அந்த நாரை சுற்றி ஸ்பாஞ்ச் மாதிரி, அதாவது பஞ்சு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் ரொம்ப அதிகமாக ஒரு 80% நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான அமைப்பு தான் இந்த கோகோ பட்டில் இருக்கும். நார் சும்மா கொஞ்சம் தான் இருக்கும். சரி வாங்க ஆரம்பிக்கலாமா. உரக்கலவையை மிக்ஸ் பண்ண நம்ம கொட்டி வச்ச அந்த கோகோ பட் அண்ட் செம்மண், அப்புறம் அந்த மண்புழு உரம். இதில் வந்து செம்மண் கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடக்கும், ஏன் மண்புழு உரமும் கூட கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா பவுடர் மாதிரி ஆக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நல்லா என்ன பாருங்கள். இந்த மாதிரியே ஒன்றுக்கு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா அந்த உரக்கலவை நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு கரெக்டான ரேஷியோவில் கிடைக்கும். அப்புறம் அப்படியே கிண்ட ஆரம்பித்தோன்னா சைடில் பெரிய பெரிய செம்மண் கட்டிக்கலாம் விழும், அதெல்லாம் காலாலையும் கையாலையும் நல்லா உடச்சி விட்டு மாவு மாதிரி ஆக்கி கிண்டுங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒன்றுக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக கிண்டுங்க, அப்போ தான் ஒரு நல்ல மிக்சராக நமக்கு கிடைக்கும். எப்படி நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு மிதிக்கிறோம் பார்த்தீங்களா. சரி வாங்க இன்னொரு தடவை நல்லா கிண்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி கிண்டும் போது ஒரு கையை கலவையில் வச்சு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே கிண்டுங்க, நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த உரக்கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வெறும் தேங்காய் நார் மட்டும் போட்டு நீங்கள் செடி வச்சுன்னா வளரும், பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது. அப்புறம் இன்னொன்று, ஸ்ட்ராங்காக நிற்காது, காத்தடிச்சா கூட கீழே சாஞ்சிடும். ஸோ வா எப்படியோ வாங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சும்மா கவ கவனி ஈத்து போட்டு கிண்டி முடிச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆல்ரெடி கோகோ பட் ஃபில் பண்ணி வச்சிருந்தோம்ல பாதி லெவலில், அந்த க்ரோ பேக்கு அண்டா குண்டான் நம்ம எதாவது ஃபில் பண்ணி வச்சோமோ அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த டாப் லேயரை நமக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்புறம் நம்ம நாளைக்கு தண்ணி ஊற்றணும், அதில் ஏதாவது உரங்குறோம், அப்புறம் மந்த்லி ஒரு தடவை இல்லை வீக்லி ஒரு நிமிஷம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த உரக்கலவை எடுத்து மேலே டாப் லேயராக ஃபில் பண்ணிங்க. எப்படி ஃபில் பண்ணுற பார்த்தீங்களா. நான் இங்கே கடை கடைன்னு ஃபில் பண்ணி வைக்க எங்கள் அம்மா அதை எங்கே தூக்கின்னு போகிறாங்களே, எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா. அடா வேற ஒன்றும் இல்லைங்க, அவங்க அங்கே எடுத்துகிட்டு போய் ஆர்டராக அடிக்க வைக்கிறாங்க. அந்த க்ரோ பேக்லாம் சுற்றி சைடில் ஆல்ரெடி ஓட்டை இருக்கும், பட் இந்த பிளாஸ்டிக் வழியில் எங்கேயும் ஓட்டர் இருக்காது. வேருக்கு காற்று போகிறதுக்கோ இல்லை கீழே மேலே அதிகமாக தண்ணி அதிகமாகிட்டாலோ கீழ் வழியாக வர்றதுக்கோ, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பிளாஸ்டிக் வழி எல்லாத்துக்கும் அடியில் ஒரு ஓட்டை போட்டுவிட்ருக்கேன். அப்புறம் ரெண்டு பக்கமும் செங்கல் வச்சு கீழே ஒரு 1 லிட்டரு வாட்டர் பாட்டிலையும் வச்சுட்டேன். அதாவது பெயிண்ட் டப்பா ஒரு சின்னதாக இருக்கும், அதை அடியில் வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி அதிகமாகச்சுன்னா அந்த கோகோ பெட்டில் தண்ணி எவ்வளோ அப்சர்வ் பண்ணிதோ அது போக மீதி தண்ணிலாம் கீழே வந்துடும், அதை திரும்பி எடுத்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி செடியிலே ஊற்றிடுவேன் நான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் வரிசையாக வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எங்கள் அம்மாட்ட இந்த பன்னீர் ரோஸ் எடுத்து கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னேன், அவங்களும் அழகாக பிச்சு வச்சுட்டாங்க. அந்த செடியை சுற்றி செடி சாஞ்சிராமத்துக்கு நல்லா கோபுரம் மாதிரி மண்ணை அப்படியே கூச்சி விட்டுட்டு தண்ணி மண்டு ஊற்றிட்டு அடுத்த செடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம வைக்க போகிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸ். இதை நான் பெங்களூர்லாம் போய் வாங்கி வரல, இங்கே தான் நம்ம லோக்கல்லே நர்சரி கார்டனில் வித்துச்சு. இந்த ரோஸுக்கும் பெங்களூருக்கும் என்ன சம்மந்தம் தெரில, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த செடி நல்லா பாருங்களேன், அதுவும் அதில் ஒரே ஒரு சின்ன ரோஸ் இருக்குது, அந்த ரோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பெங்களூர் ரோஸ்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த செடிக்கிட்ட, அட செடியே உனக்கு ஏன் பெங்களூர் ரோஸ்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டேங்க, பட் அது வாயை தரல எப்படி கம்முனுக்குது பார்த்தீங்களா. நீ மட்டும் ஒழுங்காக பூக்காமிரு, உன்னை பெங்களூருக்கே பார்சல் பண்ணிடுறேன்னு ஒரு மிரட்டலை போட்டு அடுத்த சாமந்தி செடியை வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன ஒரு விஷயம்னா, இது சாமந்தி செடி தான் அப்படின்றதே டவுட்டாக தான் இருக்குது. அந்த இலைலாம் பார்க்க சாமந்தி செடி இலை மாதிரி தான் இருக்குன்னு வாங்கி வச்சுட்டோம் நம்பி, பட்டு பார்ப்போம் பூத்தா தான் தெரியும். இப்படி பூச்செடியெல்லாம் வரிசையாக வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கபகபன்னு ஒன்று பிரிச்சு நிற்குமே, இது என்னன்னு தெரியுமா. இதுதாங்க சமையலுக்கு மூத்த பிள்ளை, தாளிப்புக்கு ஏற்ற பிள்ளை, உண்ணும் போது ஓரம் ஒதுக்கப்படும் பிள்ளை. அது வேற ஒன்றும் இல்லைங்க, கருவேட்பிள்ளை தான். சாப்பிடும்போது யாராவது கருவேப்பிள்ளை சேர்த்து சாப்பிட்றீங்களா, வாய்ப்பேலாம் நினைக்கிறேன். நான் சாப்பிட்றதில்ல, பட் யாராவது சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. இதை என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஆட்டி போட்டு வந்தேங்க. இந்த கருவேப்பிள்ளை செடி வேறு வைக்கும்போதே எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கு, வளருமானு தெரில, பார்ப்போம். ஒருவேளை யாராவது பிச்சு தாளிப்புக்கு யூஸ் பண்ணிட்டாங்களோ.
இது ஒரு வகையான சாமந்தி செடி, அதில் ஆல்ரெடி சின்னதாக பூலாம் இருக்குது வேற. அப்புறம் ஃபைனலாக கட்டாய செடியும் வச்சு ஒரு வழியாக வாழ்ந்த எல்லா செடியும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம விதைகளெல்லாம் விதைச்சு விடுவோம் வாங்க. இது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட கொடுக்குறது வந்து மிளகா செடி, சாரி மிளகா விதை. பார்ப்போம் எப்படி இதுமாரி ரொம்ப மேலேயே போட்டு அப்படியே கிளறி விட்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ் வெயிட் கம்மியான விதைகளெல்லாம் விதைக்கும் போது கொஞ்சம் பார்த்து விதைக்கணும். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ விதைக்க போகிறது வெண்டைக்காய் விதை. உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா? இதை எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. சின்ன சின்னதாக அப்படியே வெள்ளல ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே போட்டு விட்றாங்க. இப்படி தான் வைக்கணும் போல வெண்டைக்காய் செடியை. எனக்கே தெரியாதுங்க, அவங்க வைக்கிறாங்க மம்மி. இந்த விதைகள்லாம் முளைக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவையான ஒரு மூணு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் தண்ணி, அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம், காற்று. இது மூணும் கன்ஃபார்ம் தேவை. அதனால் விதையை வந்து ரொம்ப ஆழமாக டீப்பாக நோண்டி வச்சிடாதீங்க. பெரிய விதையாக இருந்தால் வைக்கலாம், சின்ன விதையெல்லாம் கொஞ்சம் மேலேயே வைங்க. அப்போ தான் அது துளுத்து வரும் ஈஸியாக. அப்புறம் அப்படியே வெண்டைக்காய் செடியெலாம் வச்சு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தரங்காய் விதை கொடுத்தேன். அதையும் வாங்கி எந்த பக்கெட்டில் போடணுமோ போட்டு விடுமான்னு அப்புறம் அவங்களே ஒரு பக்கெட்டை செலக்ட் பண்ணி போட்டு விட்டுக்கிறாங்க. இந்தமாதிரி மிளகாய் விதை, தக்காளி விதை, கத்திரிக்காய் விதை, இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து பக்கெட்டில் வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றினீங்கன்னா விதை மேலே டெய்லியும் மிதந்துக்கிட்டே இருக்கும், ஒழுங்காக துளுத்து வராது. அதனால் ஏதாவது ஒரு பக்கெட்டில் வச்சுட்டா கூட சரி, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப அதிகமான வெயில் இடத்துல வச்சுட்டு தண்ணியை அப்படியே தெளிச்சு விட்டினாலே போதும், அது அழகாக துளுத்து வரும். இதுதான் சொன்ன அந்த மிஸ்டேக்னு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, அந்த முளக்க விதை மேலே டெய்லியும் தண்ணி மொண்டு ஊற்றி அது மிதந்துனே வந்து துளுத்தே வரலைங்க. மீதி விதெல்லாம் ஓரளவுக்கு துளுத்து வந்துருச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகளெல்லாம் வெயிட்லெஸ்ஸான விதைகள்லாம் தனியாக நாற்று முறையில் நட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சா நல்லா வளரும். அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. ஒரு வழியாக என்னோடய மாடித்தோட்ட கனவு நினைவாயிடுச்சுங்க. கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுட்டேன், இனிமேல் இதை ஒன்றும் டெவலப் பண்ணணும். வெறும் இந்த டெரஸ் கார்டனுக்கு இந்த ஒரு 10-15 செடி வைக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். என்னதான் இருந்தாலும் இந்த விதைகள்லாம் விதைச்சிட்டு இந்த செடியெலாம் நட்டுட்டு பார்க்கும்போது மனசுக்குள்ளே வேறு ஒரு நிம்மதி இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலுங்க. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தாங்க. இந்த செடிகள்லாம் நம்ம விதைச்ச விதைகள்லாம் அப்படியே மண்ணை முட்டி துளி விட்டு வரும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பை பாய். அப்புறம் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் தட்டி விடுறது.